வணக்கம். இவ்வாண்டு எஸ்சிஓ அதாவது ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷனின் மாநாடு மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தானில் சமீபத்தில் நடந்திருந்ததை நாம் அறிவோம். அந்த எஸ்சிஓ மாநாட்டிற்காக உலக தலைவர்களெல்லாம் கஜகஸ்தானின் தலைநகரான அஸ்தானாவில் கூடியிருந்தார்கள். இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈரான் என்று பல்வேறு நாடுகள் பங்கேற்கும் அந்த மாநாட்டு வேளையில் ரஷ்யாவின் முன் பாகிஸ்தான் வைத்துள்ள ஒரு ஆஃபரை குறித்துதான் உலகமெங்கும் உள்ள ஊடகங்கள் விவாதித்து வருகின்றன. இப்போது ரஷ்யாவை பொறுத்தவரை அந்த அளவு திருப்திகரமான ஒரு சந்திப்பாக இருந்திருக்கவில்லை என்பதை ரஷ்ய ஊடக அறிக்கைகளை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். பாகிஸ்தான் முன்வைத்த அறிக்கையின் தாக்கத்தில் உள்ளார்கள் அவர்கள் இப்போதும். காரணம், இவர்களெல்லாம் 2024 தான் வாழ்கிறார்களா என்று ரஷ்யர்கள் சிந்தித்திருப்பார்கள். ரஷ்ய ஊடகங்கள் அதை எப்படி மதிப்பிடுகின்றன என்பதை இங்கு பார்க்கலாம். இது ரஷ்ய ஊடகமான ஸ்புட்னிக் வெளியிட்டுள்ள ஒரு ட்வீட் ஆகும். கத்தாரின் அல்ஜசீரா சீனாவின் குளோபல் டைம்ஸை போல ரஷ்ய அரசு சார்ந்த ஒரு ஊடகமாகும் ஸ்புட்னிக். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் இடையேயான சந்திப்பின் போது ஷெஹபாஸ் ஷெரீஃபின் இருக்கையில் மட்டும் அதிக வசதிக்காக ஏதோ மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அருகிலேயே விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு சாதாரண இருக்கை வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு விகாரமான செயல் என்பதில் சந்தேகமில்லை. இரு நாடுகளின் தலைவர்கள் சந்தித்து பேசும்போது ஒருவருக்கு மட்டும் அதிக வசதியான இருக்கை வழங்கப்படுவது மடத்தனத்தின் உச்சமாகும். பாகிஸ்தான் பிரதமருக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையில் இத்தகைய ஒரு ஏற்பாடு எதற்காக என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ரஷ்ய ஊடகங்கள் அதில் மிகவும் விரக்தி அடைந்துள்ளன. அடுத்து இரு தலைவர்களும் சந்தித்த போது விளாடிமிர் புட்டின் கை குலுக்குவதற்காக கையை நீட்டிய போது பாகிஸ்தான் பிரதமர் அதை பொருட்படுத்தாமல் சற்று மாறி நிற்கும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கை கொடுப்பதற்காக செல்கிறார். பரவாயில்லை, முதலில் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கை கொடுத்து விட்டவா, நான் இங்கு காத்திருக்கிறேன் என்ற விதத்தில் ஒரு சிறு புன்னகையுடன் அங்கு நிற்கிறார் புட்டின். இது ரஷ்ய ஊடகங்களை மேலும் ஆத்திரமடைய செய்துள்ளது. அதனால்தான் அவர்கள் அந்த சந்திப்பு முழுவதும் ஷெஹபாஸ் ஷெரீஃபை விட அந்த இருக்கையில் கவனம் செலுத்தியுள்ளார்கள். இவற்றையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு நகைச்சுவையாக தோன்றினால் இதுதான் பெரிய நகைச்சுவை என்று அவசரகதியில் முடிவெடுத்து விடாதீர்கள். அதன் பிறகு பாகிஸ்தான் ரஷ்யாவிற்கு முன்வைத்த ஒரு சலுகைதான் பெரிய நகைச்சுவையாகும். இருவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைக்கிடையில் எனர்ஜி சப்ளை என்ற ஒரு விஷயம் அவ்வப்போது இடம்பெற்றுள்ளது. இதற்கு முன்பு ரஷ்யா பாகிஸ்தானுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்துள்ளது என்பதை நாம் அறிவோம். அன்று மலிவு விலையில் கிடைத்த ரஷ்ய எண்ணெய் இந்தியா வழியாகத்தான் பாகிஸ்தானுக்கு சென்றடைந்தது. அந்த விலைச்சலுகையை பயன்படுத்துவதற்காக இந்தியா தமது பரம எதிரி நாடு என்பதை வசதியாக மறந்துவிட்டு ரஷ்யா வழங்கிய சலுகையை இருகரம் நீட்டி சுவீகரித்தது பாகிஸ்தான். இப்போது இந்த பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யாவிலிருந்து இயற்கை எரிவாயு பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்து பேசப்பட்டுள்ளது. அப்போது பாகிஸ்தான் ரஷ்யாவிற்கு எவ்வாறு பணம் செலுத்தும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. இன்றைய நிலையில், அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவிற்கு பணம் செலுத்துவது என்பது சற்று சிக்கலான விஷயமாக உள்ளது. அமெரிக்கா ரஷ்யா மீது தடைகளை விதித்துள்ள நிலையில் ரஷ்யாவிற்கு டாலர் கிடைத்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. இந்தியாவிற்கு ரஷ்யா ஏற்றுமதி செய்யும் எண்ணெய்க்கு இந்திய ரூபாயில் பணம் செலுத்தியிருந்தது இந்தியா. இந்திய ரூபாயினாலும் பெரிய அளவில் நன்மைகள் இல்லை என்பதால் அந்த பணத்தை ரஷ்யா இந்திய பொருளாதாரத்திலேயே முதலீடு செய்துள்ளது. அப்படி உள்ள நிலையில் நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தான் ரூபாய் கிடைத்தால் அதை வைத்து ரஷ்யா என்ன செய்ய முடியும்? பாகிஸ்தான் ரூபாயை ரஷ்யா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் போவதில்லை. அதனால் பாகிஸ்தானிடம் உள்ள ஒரே வழி அந்நாட்டின் ஆள்வதர் ஃப்ரெண்டான சீனாவை துணைக்கு அழைப்பது மட்டும்தான். பாகிஸ்தான் ரூபாயை சீன யுவானாக மாற்றி அதன்பின் ரஷ்யாவிற்கு யுவானில் பேமெண்ட் வழங்குதலாகும் ஒரு வழி. ஆனால் பாகிஸ்தானின் தற்போதைய அந்நிய செலாவணி கையிருப்பின் பரிதாபகரமான நிலைமை காரணமாக அதுவும் சாத்தியமில்லை. அதனால் பாகிஸ்தான் ரஷ்யாவிற்கு முன் ஒரு ஆஃபரை முன்வைத்தது. நவீன காலத்து பரிமாற்ற முறைகளை எல்லாம் மறந்துவிட்டு நீண்ட காலம் பின்னோக்கி சென்று பண்டமாற்ற முறையில் வர்த்தகம் செய்தால் என்ன என்ற விதத்திலான அதிபுத்திசாலித்தனமான ஒன்றாகும் அந்த ஆஃபர். பண்டமாற்று முறையை பற்றி நாம் அனைவரும் பள்ளியில் படித்துள்ளோம். அதன்படி நாணயங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் இந்த பண்டமாற்று முறையைத்தான் பின்பற்றி வந்திருந்தார்கள். நெல்லுக்கு பதிலாக கோழி, ஆட்டிற்கு பதிலாக காய்கறி என்று ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை கொடுத்து வாங்குவதாகும் பண்டமாற்று முறை. அவ்வாறு பணத்திற்கு பதிலாக ஒன்றுக்கு மற்றொன்றை கொடுத்து வாங்கும் இந்த முறையில் எண்ணெய் வர்த்தகம் செய்தால் என்ன என்று பாகிஸ்தான் ரஷ்யாவிடம் வினவியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கிவிட்டு அதற்கு பதிலாக பாகிஸ்தான் கழுதை ஏற்றுமதி செய்வதாக கூறியுள்ளது. பாகிஸ்தானின் இந்த ஆஃபர் ரஷ்யாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்த
ஏற்படுத்தியுள்ளதென்பது புட்டினின் முகபாவனையை பார்த்தாலே தெரியும். பாகிஸ்தானுடன் அத்தகைய ஒரு பண்டமாற்று முறையில் வர்த்தகம் செய்யும் பெரிய மனதொன்றும் புட்டினுக்கு இல்லை. அதற்காக ரஷ்யா இதுவரை எந்த நாட்டுடனும் பண்டமாற்று முறையில் ஈடுபடவில்லை என்று சொல்ல முடியாது. வரலாற்றில் சற்று பின்னோக்கி பார்த்தால் 1970களில் பாரதத்தின் நிலைமை மோசமாக இருந்தபோது அரிசிக்கும் கோதுமைக்கும் பதிலாக அன்றைய சோவியத் யூனியன் நமக்கு ஆயுதங்கள் வழங்கி உதவியிருந்தது. அதனால்தான் இன்றும் இந்தியர்களின் மனங்களில் ரஷ்யாவிற்கென்று தனியிடம் உள்ளது. ஆனால் இன்று காலம் மாறிவிட்டது. சோவியத் யூனியனும் மாறி ரஷ்யாவாகிவிட்டது. இந்த நூற்றாண்டில் ரஷ்யன் ஃபெடரேஷன் என்ற ஒரு நாடு பாகிஸ்தானை போன்று பொருளாதார பேரழிவை நோக்கி நகரும் ஒரு நாட்டுடன் அதுபோன்ற ஒரு வர்த்தகத்தில் ஈடுபட வாய்ப்பே இல்லை. ஒரு காலத்தில் டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாயின் மதிப்பு என்பது 85 இருந்துள்ளது. ஆனால் இப்போது டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாயின் மதிப்பு ஏறத்தாழ 280 வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்றில்லையில் நாளை டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாயின் மதிப்பு 400 தாண்டும் என்று உலகெங்கும் உள்ள நிபுணர்கள் கருதுகிறார்கள். அதனால் அவ்வாறு வீழ்ச்சியடையும் பாகிஸ்தான் ரூபாயில் ரஷ்யா மட்டுமல்ல, வேறு எந்த நாடும் எந்தவித கொடுக்கல் வாங்கலுக்கும் தயாராகாது. அது மட்டுமல்ல, ரஷ்யா பாகிஸ்தான் இடையேயான வர்த்தகம் வெறும் 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் குறைவாகத்தான் உள்ளது. 1 பில்லியனுக்கும் குறைவான அளவு வர்த்தகமே உள்ள ஒரு நாட்டிடம் பண்டமாற்று முறையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்கும் பாகிஸ்தானின் நிலைமை எவ்வளவு மோசம் என்பது புரிந்து கொள்ள முடிந்த ஒன்றுதான். பாகிஸ்தானின் தற்போதைய அந்நிய செலாவணி கையிருப்பை பார்த்தால் 9.9 பில்லியனாக உள்ளது. அதிலிருந்து 1 பில்லியன் டாலரை எடுத்து வர்த்தகத்திற்கு பயன்படுத்தக்கூடாதா என்று சிலர் சிந்திக்கக்கூடும். ஆனால் இம்மாதம், அதாவது ஜூலை மாத இறுதிக்குள், பாகிஸ்தான் பல இடங்களில் இருந்து வாங்கியுள்ள 2.2 பில்லியன் டாலர் வெளிக்கடன் கட்டாயம் திருப்பி செலுத்த வேண்டும். அதுபோக மீதமுள்ள 7 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது ஒரு நாட்டின் மிக மிக மோசமான அந்நிய செலாவணி கையிருப்பு அளவாகும். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஏறத்தாழ 648 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இன்றில்லையில் நாளை பாகிஸ்தான் நிச்சயம் வீழ்ச்சியடையும். அப்போது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள பாகிஸ்தான் இந்தியாவிற்கு இன்றுள்ளதை விட 2 மடங்கு தலைவலியை ஏற்படுத்தும் என்பது ஒரு உண்மையாகும். அதை முறியடிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்து வருகிறது என்று நம்பலாம். ஜெய்ஹிந்த்.